நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி விழா நடைபெற்று வருகிறது. இந்த மகரஜோதியை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டு வராங்க. மேலும் இந்த பதிவில் நாம் மகரஜோதி குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்குள்ளே வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் 3 முறை பதிவிடுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைந்து தற்போது மகர விளக்கு பூஜைகள் நடைபெற்று வருதுங்க. இந்த ஆண்டு மண்டல பூஜை துவங்கியது முதலே சபரிமலையில் தொடர்ந்து மழை பெய்து வருதுங்க. இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுதுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜை காலத்தில் மட்டும் 31 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம்போர்ட் தெரிவிச்சிருக்குதுங்க. ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும் மகரஜோதி தரிசனத்தை காண அதிக அளவிலான பக்தர்கள் சபரிமலையில் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுதுங்க. சபரிமலை மகரவிளக்கு விழா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனவரி 15ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளதுங்க. இதற்கான முன் ஏற்பாடுகள் தேவசம்போர்டால் செய்யப்பட்டும் வருதுங்க. கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் புக்கிங் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுங்க. மகரஜோதி விழாவின் துவக்கமாக ஜனவரி 12ஆம் தேதி எரிமேலியில் பேட்டை துள்ளல் நடைபெற உள்ளதுங்க. இதைத் தொடர்ந்து ஜனவரி 13ஆம் தேதி சுவாமி ஐயப்பனுக்கு மகரஜோதி என்று அணிவிக்கப்பட உள்ள திருவாபரண பெட்டி ஊர்வலம் பந்தளத்தில் இருந்து புறப்பட உள்ளதுங்க. வழக்கமாக பந்தள அரண்மனையில் உள்ள வலிய சாஸ்தா கோவிலில் இருந்து திருவாபரண பெட்டி சபரிமலை சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படுங்க. ஆனால் இந்த முறை பந்தள மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஜோதி திருநாள் அம்பிகா தம்புராட்டி காலமானதால வலிய சாஸ்தா கோடவில் அடைக்கப்பட்டுள்ளதுங்க. இதனால் இந்த ஆண்டு திருவாபரண பெட்டிகள் வலிய சாஸ்தா கோவிலுக்குள் கொண்டு சென்று பூஜை செய்யப்படாமல் தனியாக சுத்தி பூஜை செய்யப்பட்ட இடத்தில் திருவாபரண பெட்டிகள் வைக்கப்பட்டு அங்கிருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லப்பட இருக்குதுங்க. இந்த ஆண்டு திருவாபரண பெட்டி ஊர்வலத்திலும் பந்தள மன்னர் குடும்பத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. பந்தளத்திலிருந்து புறப்பட்ட திருவாபரண பெட்டி ஜனவரி 15ஆம் தேதி மாலை சபரிமலை வந்தடையுங்க. மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு மகர சங்கராந்தி தினமான ஜனவரி 15ஆம் தேதி அதிகாலை 2:20 மணிக்கே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுங்க. அதிகாலை 2:40 மணிக்கு சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் நுழையும் முகூர்த்த நேரத்தில் மகர சங்கரம பூஜை நடத்தப்பட இருக்குதுங்க. இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெய் தேங்காயை கொண்டு சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுங்க. அதுக்கு பிறகு வழக்கம் போல் பக்தர்கள் தரிசனம், நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறுங்க. ஜனவரி 15ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் சன்னிதானம் வந்தடையும் திருவாபரண பெட்டியை தந்திரியும் மேல்சாந்தியும் வாங்கி சென்று மூலவருக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படுங்க. அதே நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனமும் மகர நட்சத்திர தரிசனமும் நடைபெறுங்க. இதை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவார்கள். ஏற்கனவே இந்த ஆண்டு மண்டல பூஜை துவங்கியது முதலே பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுவதால் மகரஜோதி தரிசனத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக தேவசம்போர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருதுங்க. சுவாமி தரிசனத்திற்காக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதுங்க. ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் 50,000 இருந்த ஆன்லைன் முன்பதிவு 40,000 குறைக்கப்பட உள்ளதுங்க. ஏற்கனவே ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டும் இருக்குதுங்க. மகரஜோதி தரிசனத்தின் போது அதிக அளவிலான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அரவண பாயாசம் உள்ளிட்ட பிரசாத தயாரிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதுங்க. மகரஜோதி தரிசனத்திற்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்பதால் அந்த சமயத்தில் கூடுதல் பக்தர்களை அனுமதிக்க தேவசம்போர்ட் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஜனவரி 20ஆம் தேதி இரவு வரை மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. ஜனவரி 21ஆம் தேதி காலை நடைபெறும் பூஜையில் கோவில் நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்ள இருக்காங்க. அதற்கு பிறகு சபரிமலைக்கு
மலைக்கு செல்லும் வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு பக்தர்கள் யாரும் மலையேற அனுமதிக்கப்பட மாட்டாங்க. பதிவில் நம்ம தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஜனவரி 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெறுகிறதுங்க. மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தமிழில் தை மாதம் என பின்பற்றுகிறோம். தமிழகத்தில் தை மாதத்தில் பல பண்டிகைகளை கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக தை மாதம் முதல் நாளுக்கு முன் போகி பண்டிகையும், தை 1 அன்று தை பொங்கல், 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 3ஆம் நாள் காணும் பொங்கல் என மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை தவிர சபரிமலை ஐயப்பன் கோவில் பொன்னம்பலமேடு பகுதியில் தெரியும் மகர ஜோதி தரிசனம் மிகவும் விசேஷ நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் தை 1ஆம் தேதி, அதாவது மகர சங்கராந்தி என கூறப்படும் நாளன்று கேரளாவில் சபரிமலை பொன்னம்பலமேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதியை பார்க்க ஐயப்ப பக்தர்கள் குவிவது வழக்கங்க. ஜோதி தெய்வீக நிகழ்வு என நம்பப்பட்ட நிலையில் அது கொச்சு பம்பா என்னும் ஊர் அருகில் இருக்கும் பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் மனிதர்களால் ஏற்றப்படும் கற்பூரங்களால் கொளுத்தப்படும் தீபமே என்று திருவாங்கூர் தேவசம் போர்டு உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. மாநில சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரை தரிசனத்துக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 40 நாட்களில் 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செஞ்சாங்க. முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை வழிபாடு புதன்கிழமை காலை நடைபெற்றது. கலசாபிஷேகம், கலபாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் சுவாமிக்கு 450 பவுன் தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு மங்கள இசை முழங்க தெய்வாராதனையும் காட்டப்பட்டது. இந்த சிறப்பு பூஜைக்கு பின்னர் 11 மணிக்கு அரிவராசனம் பாடலுடன் நடை சாதப்பட்டதுங்க. மகர ஜோதி நெருங்கும் நிலையில் சபரிமலையில் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருதுங்க. சபரிமலையில் ஜனவரி 15ல் மகர ஜோதி தரிசனமும் அன்று அதிகாலை மகர சங்கரம பூஜையுடன் நடக்குதுங்க. ஜனவரி 13ல் பந்தளத்திலிருந்து திருவாபரண பவனி புறப்படுதுங்க. சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியையும் அந்த நேரத்தில் வானில் ஜொலிக்கும் மகர நட்சத்திரத்தையும் தரிசிக்க 1000கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. இந்த நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்டதில் இருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வராங்க. இதனால பம்பை, எரிமேலி உள்ளிட்ட இடங்கள்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுதுங்க. பம்பை முதல் சன்னிதானம் வரை பல இடங்களில் பக்தர்கள் அடைக்கப்பட்டு பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதுங்க. இந்த நிலையில சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 90,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருக்காங்க என்று தேவசம் போர்டு தெரிவிச்சிருக்குதுங்க. மேலும் வரும் 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. பக்கம் ஆன்மீக ரீதியாக மகர ஜோதியை நேரடியாக பார்ப்பதற்கு பக்தர்கள் குழுமி வரும் நிலையில அறிவியல் பூர்வமாக வானத்தில் தை 1ஆம் தேதி, அதாவது மகர சங்கராந்தி அன்று ஒரு நட்சத்திரம் தோன்றி மறையும் என்று கூறப்படுதுங்க. சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆண்டு முழுவதும் தவ கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஆனால் மகர ஜோதி அன்று ஜோதி வடிவில், அதாவது நெருப்பு வடிவில் ஒரு நட்சத்திரமாக காட்சியளிக்கிறார் என்பது ஐதீகம். இந்த ஜோதி வடிவத்தில் இருக்கும் ஐயப்பனை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவாங்க. மகர ஜோதி என்பது ஐயப்பனின் ஜோதி வடிவம் கிடையாது. பொன்னம்பலமேட்டில் ஏற்றப்படும் விளக்கும் கற்பூர ஆரத்தியும் என்று சபரிமலை தேவசம் போர்டே தெரிவித்துள்ளது. சபரிமலை மகர ஜோதியில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. அண்டவெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. இவற்றில் சிலவற்றை நாம் கண்கூடாக பார்க்க முடியும், சிலவற்றை டெலஸ்கோப் வழியாக காண முடியும். எல்லா நாளும் எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்க முடியாது. இதில் ஒரு சில நட்சத்திரங்கள் அழிந்து காணாமல் போயிருக்குதுங்க. ஒரு சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தெரியும், அபூர்வ நிகழ்வும் நடந்திருக்குதுங்க. அதுபோலதான் சபரிமலை மகர ஜோதி அன்று தெரியும் என்று கூறப்படும் நட்சத்திரமும் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் கண்களுக்கு புலப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதுவரைக்கும் மகர ஜோதி குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க.
நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குங்க. வீட்டுல பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும் போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஹோமத்துல இருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்குங்க. பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பஞ்சகவ்ய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரம்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்க வாங்கிக்கலாங்க.